ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராக ட்ரெண்டிங்காக இருக்க ப்ரூச் ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன திங்ஸ், என்னென்ன வாங்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு அயன் ராட் எடுத்துக்கிட்டேன். இது வந்து 0.5 mm இந்த ராடு வந்து. இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு பர்சனலாக வேணும்னா நீங்கள் எனக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு எதனா ஒரு பாட்டில் எடுத்து அதை சுற்றி நம்ம ரவுண்டாக பண்ணி அதை முறுக்கிக்க போகிறோம். நம்ம எந்த ஷேப்பில் முறுக்கிறோமோ அது மாதிரி அது ஆகிடும். இது முறுக்கின அப்புறமா நான் வந்து சென்டரில் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் கிளாத். இந்த கிளாத்து தான் வந்து எல்லோரும் இப்போது ப்ரூச் இதில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிளாத் வந்து நமக்கு நிறைய இடத்துல கிடைக்குது. கிராஃப்ட்லாம் இப்போ நிறைய பேருக்கு போய் கேட்டிங்கனாலே தருவாங்க நார்மல் ஷாப்பில். இல்லைனாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அட்ரஸ்க்கு நான் டெலிவரி பண்ணிவிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் சுற்றி போட்டுட்டு த்ரெட் ஒர்க் மாதிரி போட்டு சுற்றி கட்டி இன்னும் பூ கட்டுற மாதிரி போட்டு கட்டிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக நின்றுடும். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நம்ம கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி வந்து நான் வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் தான் பண்ண போகிறேன் ஒரு டாப்புக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு 5 petals மாதிரி நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி பாருங்கள், 5 petals ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி நார்மலாக கிளாத்தை சுற்றி அதை த்ரெட் பண்ணி நம்ம பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஒரு பெட்டலாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபினிஷிங்லாம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். இப்போ ரொம்ப உங்களுக்கு அடுக்காக வேணும்னா இந்த லைன் மேலவே இன்னொரு ஒரு சின்னதாக, இப்போ நம்ம பண்ணோம் இல்லைங்களா தைலம் பாட்டில் வந்து நான் அந்த ஒரு அந்த சர்க்கிள் சைஸ் போதுன்ற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இன்னும் சின்னதாக வேணும்னா நீங்கள் இதுக்கு அடுத்து ஒரு சின்ன சைஸ் பண்ணி அதே மாதிரி பண்ணி இதுக்கு மேலே ஒரு லேயர் வச்சுக்கலாம். நான் ஒரு லேயர் மட்டும் இப்போ பண்ணி காட்டுறேன். இது ஃபுல்லாக இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைட்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். இந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கம்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து 0.5 mm. இதிலே நிறைய சைஸ்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கணும் சைஸு. இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய கலரும் இருக்குது, மல்டி கலரும் இருக்குது. உங்களுக்கு எது மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அப்படியே எதனா ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக நான் சொல்லுறேன். இதுக்கான கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது ஸ்பெஷலாக தனியாக கோர்ஸும் எடுக்கிறாங்க. நீங்கள் காண்டாக்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு சென்டரில் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து அன்இவனாக இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்த நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து சென்டரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. நான் இந்த வந்து ஸ்டோன் இந்த ரெடி பேட்ச் மாதிரி இருக்குல்ல அதை வச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து பீட்ஸ் ஒர்க் மாதிரி பண்ணலான்னு பண்ணேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் பீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். இதுக்கு அடுத்து ஒரு சின்ன குந்தன் பீட்ஸ் இல்லைனா 0.5 mm பீட்ஸு அது மாதிரி ஏதாச்சும் ஒரு பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கு உள்ளவே அந்த பெரிய பீட்ஸ்க்குள்ளவே இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இன்செர்ட் பண்ணுறப்போ நமக்கு அது நிற்கிற மாதிரி ஒரு ஒர்க்கு கிடைக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா நிற்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். இப்போ இதை சுற்றி வந்து சும்மா ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒட்ட போகிறேன். இல்லை ஒட்டியிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி தான். இது வந்து சிம்பிளாக நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்று டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.